புதுயுகம் நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதன் மூலமா கிடைக்கூடிய பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு வரும் இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் உங்க சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பரில் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்யுங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சார வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் துருஷாதோதயா ஓம் ஷோமாய மங்களாய நமக புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம் சார் இப்ப அஷ்டமத்து சனி அப்படின்னா என்ன சார் ஒருத்தரோட ஜாதகத்துல அந்த அஷ்டமத்து சனி வந்துச்சுன்னா அதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் இல்ல நன்மைகள் கிடைக்குமா இதுக்கான பரிகாரங்கள் என்ன கோவில்கள் என்ன அஷ்டம சனி அப்படிங்கிறது ஜாதகத்தை பொறுத்து வர்றது கிடையாதுங்க ராசியை பொறுத்து ஜாதகத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சனி பகவான் நல்லது பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க முடியும் அதுவே வந்து ராசிப்படி மட்டும்தான் அந்த சனி பயிற்சி அது அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அர்த்த சனியாக இருந்தாலும் சரி மங்கு சனியாக இருந்தாலும் சரி பொங்கு சனியாக இருந்தாலும் சரி ஒருவருடைய ராசியை பொறுத்து இந்த சனி பகவானுடைய நிலைமையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுவே அஷ்டம சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷமாக கொடுக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களையும் உலக அனுபவங்களையும் உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களையும் இரண்டரை வருஷத்துக்குள்ளேயே அதாவது முப்பது மாதத்துக்குள்ளாகவே கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த அஷ்டமசனிக்கு இருந்துகிட்டு இருக்குது ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷம் வந்துகிட்டு இருக்கும் அஷ்டமசனி அப்படிங்கிறது இரண்டரை வருஷம் மட்டும்தான் அதாவது முப்பது மாதம் மட்டும்தான் இந்த முப்பது மாதங்களுக்குள்ளாகவே உங்களை பற்றி சமூகத்துக்கு தெரியுது அப்படிங்கிறத விட சமூகத்தை பற்றி உலகத்தை பற்றி சொந்தத்தை பற்றி தாயை பற்றி தகப்பனாரை பற்றி உறவுகளை பற்றி நட்பை பற்றி சகோதரிகளை பற்றி பெத்த மகனை பற்றி மகளை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் விஷயங்களை வந்து நமக்கு மிகப்பெரிய அனுபவமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அஷ்டம சனிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அதனால் பொதுவாகவே சொல்லுவாங்க ஏழரை சனி வந்தால் கூட நம்ம தாங்கிக்கலாம் அஷ்டம சனி வந்தால் தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏழரை வருஷமாக கொடுக்கக்கூடிய அந்த அனுபவங்களை வந்து இரண்டரை வருஷத்துக்குள்ளாகவே நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால தகுதிக்கு மீறிய கஷ்டங்களும் தகுதிக்கு மீறிய அனுபவங்களும் வயதுக்கு மீறிய ஒரு துன்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இது எல்லாமே துன்பம் கிடையாது சனி பகவான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியவங்க சொன்ன அது முன்னே கசக்கும் நெல்லிக்கனி அப்படிங்கிறது சாப்பிடும்போது முதல்ல கசக்கும் பின்னாடி இணைக்குங்கிற மாதிரி இந்த சனி பகவான் வரும்பொழுது நமக்கு கஷ்டம் இருக்கிற மாதிரி தோணும் அவ்வளவு ஆனால் அந்த சனி பகவான் போகும் பொழுது எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் அறிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து ஆன்மீக உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷமாக வர வேண்டிய சனி அஷ்டம சனி அப்படிங்கிறது இரண்டரை வருஷத்துக்குள்ளாக எந்த ராசியாக இருந்தாலும் இருபத்தேழரை வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அஷ்டம சனி உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கும் அப்படி எட்டி பார்க்கிற அந்த அஷ்டமசனி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளை தட்டிக்க விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க என்னுடைய வெளிநாட்டு நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லுவேன் சட்டத்தை கூட சில சமயம் ஏமாற்றிடலாம் தர்மத்தை ஏமாற்ற முடியாது அப்படின்னு அந்த தர்மத்தை வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு நீதிவான் தான் இந்த சனி பகவான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க அதாவது நம்மளை விட பெரியவங்க வலிமையானவங்களை நம்ம ஜெயிக்க முடியல அப்படின்னா தனக்கு கீழே உள்ள தகுதி இல்லாதவங்களை வசதி குறைவானவங்களை வாய்ப்பு இல்லாதவங்களை நம்ம சுலபமாக வந்து எடுத்து பேசி ஜெயிச்சிடுறோம் அல்லது அவங்க ஏமாத்துறோம் அப்படி அவங்க நம்மளை திருப்பி கேட்க முடியாது நம்மளை எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் நமக்கு வந்து அதிகாரமோ அரசியல் பலமோ பணபலமோ இருந்தால் கூட ஆள் பலமோ இருந்தால் கூட முப்பது வருஷத்துக்கு அதாவது இருபத்தேழு வருஷத்துக்கு ஒரு முறை எட்டி பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் யாராக இருந்தாலும் நீ நல்லவராக இருந்தாலும் சரி வல்லவராக இருந்தாலும் சரி நிச்சயமாக அந்த தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தகுதி இந்த சனி பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறனால தான் இந்த சனி பகவானுக்கு நீதிவான் அப்படிங்கிற ஒரு நிலையான பெயரும் வந்துட்டு இருக்குது இருக்கிற நவ கிரகங்களிலேயே ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் அதாவது சனீஸ்வரர் பட்டம் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இந்த சனி பகவான் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது கூடாது எல்லாம் வல்ல ஈசப் பெருமானையே ஆட்டி படைக்கக்கூடிய அற்புதம் இந்த சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பரிகாரங்களுக்கான கோவில்கள் எந்தெந்த கோவில் பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அதாவது சனி பகவான் வரும்பொழுது சனி திசை வரும்பொழுதோ சனி பகவான் வரும்பொழுது ஏழரை சனி வரும்பொழுது சனி பகவானுடைய ஆதிக்கத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தானம் அப்படிங்கிற பெயரில் காக்கைக்கு வந்து எல் தானம் வைக்கிறது அதாவது எல் உணவு வந்து தானம் செய்கிறது மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானை நினைக்கிறது ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ஒரு சனிக்கிழமை என்றைக்கு வந்து சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கை ஏற்றி அர்ச்சனை பண்ணுறது அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு வந்து வளம் வர்றது நவக்கிரகத்தை வளம் வர்றது இந்த மாதிரி பல்வேறு பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருக்குது எல்லாம் வரலாம் சனீஸ்வர பகவான் சன்னதிக்கு அதாவது திருநல்லாறில் குடியிருக்கக்கூடிய சனி பகவானுடைய சன்னதிக்கு சென்று நம்ம வந்து வழிபட்டு நமஸ்காரம் செய்து அர்ச்சனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏழரை சனி நமக்கு பாதிக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு ஐதீகமும் வந்துகிட்டு இருக்குது இதுவெல்லாமே ஏழரை சனி வரும்பொழுது எல்லோரும் செய்யக்கூடிய அதாவது ஏழரை சனியால் பாதிக்கப்படக்கூடாது ஏழரை சனியால் நமக்கு நல்லது நடக்கணும் அஷ்டம சனியால் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு ஒரு எண்ணம் உள்ளவங்க செய்யக்கூடிய ஒரு யதார்த்தமான பரிகாரமாக தான் இருந்துகிட்ருக்குது இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லோராலும் கடைபிடிக்கப்படுது நான் சொல்லக்கூடிய என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன கேட்டீங்கன்னா அதாவது முப் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அதாவது இருபத்தேழரை வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அஷ்டம அஷ்டமசனி வரும்போது செய்யக்கூடிய பரிகாரத்தை விட அந்த இருபத்தேழரை வருஷங்களும் நீங்கள் நியாயமானவராக ஓரளவு நேர்மையுள்ளவராக காலம் களிகாலமாக இருக்கிறனால ரொம்ப நேர்மையாக இருக்க முடியாதுங்கிறது யதார்த்தம் தான் ஆனால் அந்த யதார்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவு நேர்மையுள்ளவராக எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து ஒரு வியாபாரம் செய்கிறவங்க ஒரு பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வியாபார நிமித்தமாக ஏற்றுக்கலாம் ஆனால் பொய் அப்படிங்கிறது அதாவது கொஞ்சம் பொய் சொல்கிறது தப்பில்லை ஆனால் அதுவே ஃப்ராடு பண்ணக்கூடியது வேறு வகையான ரொம்ப ஒரு அடுத்தவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வியாபாரம் செய்தாலும் எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் குடும்பம் அமைஞ்சிருந்தாலும் குடும்பத்தில் யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமைகளை சரியான வகையில் செய்யக்கூடிய ஒரு தகுதியும் அந்த செய்யக்கூடிய கடமையில் வந்து யாரையும் பாதிக்காத அளவுக்கு அதாவது யாரையும் பாதிக்காமல் யாரையும் வந்து துன்புறுத்தாமல் யாரையும் மன கஷ்டப்படுத்தாமல் நடந்துக்கக்கூடிய ஒரு பக்குவத்தையும் இந்த இருபத்தேழு ஏழு வருஷங்களாக உங்களுடைய வாழ்நாளில் வந்து உங்களுக்கு தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சால் கூட தவறு செய்யாமல் இருக்கிறதா மிகப்பெரிய பரிகாரம் அடுத்தவங்களுடைய மனசை நம்ம சந்தோஷப்படுத்தி பார்க்கற இல்லையோ அடுத்தவங்களுடைய மனசை துன்புறுத்தாமல் இருக்கிறதே மிகப்பெரிய பரிகாரமாக வந்துட்டு குறிப்பாக நமக்கு வசதி வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் வசதியே இல்லாத அந்த நாள் நண்பர் அந்த நாள் பழகின வந்து நண்பர்கள்கிட்ட போயிட்டு நான் அப்படி பிழைச்சிட்டேன் இப்படி பிழைச்சிட்டேன் இப்படி வசதியாக இருக்கிறேன் இன்றைக்கி வெளிநாட்டில் எனக்கு பங்களாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பெருமையான வார்த்தைகளை வறுமையில் உள்ளவங்க கிட்ட காமிக்காமல் இருக்கிறதே ஒரு பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் பரிகாரம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உண்மையான பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருக்குது அத்தனை பரிகாரங்களும் நிகழ்ச்சியில் சொல்ல முடியாதனால சுருக்கமாக சொல்கிறேங்க சனி பகவானுடைய பாதிப்போ சனி பகவானுடைய பீடிகையோ சனி பகவானுடைய திசையோ சனி பகவானுடைய ஆதிக்கமோ வந்ததுக்கப்புறம் செய்யக்கூடிய பரிகாரம் ஒரு பரிகாரம் கிடையாது எத்தனை காக்கைக்கு சோறு வச்சாலும் எவ்வளவு எல் சாதம் வச்சாலும் எத்தனை தான் எல் விளக்கு ஏற்றினாலும் அந்த எல் விளக்கு பரிகாரம் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கு உபகாரமாக இருந்திருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருபத்தேழு வருஷமாக உபகாரமாக இருந்தவனுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக பலன் தரும் அப்படிங்கிறது எழுதி வைக்கப்பட வேண்டிய உண்மையாக என்னுடைய வாழ்வியலை நான் அறிந்த உண்மையாக இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு நன்மையாக சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் சரி இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மங்கு சனி பொங்கு சனின்னு எல்லாம் சொன்னீங்க இந்த பொங்கு சனியில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட அந்த அந்த டைமில் வந்து தேவையான எல்லா விஷயம் கிடச்சி செட்டில் ஆகிருவாங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே பொருந்துமா பொங்கு சனி அப்படிங்கிறது பொதுவாகவே நாமலாக அதாவது ஜோஷியம் கற்றுக்கிட்டு நாமலாக வந்து வச்சுக்கிற ஒரு பெயர் மங்கு சனி எப்படி அந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்னா அதை பொங்கு சனிங்கிறது எப்போ எடுத்துக்கிறது அப்படிங்கிற கணக்கு இருக்கும் இல்லையா முப்பது வயசுக்கு மேலே ஒருவருக்கு சனி பகவான் வந்தது அப்படின்னா அந்த சனி பகவான் பொங்கு சனியாக இருப்பார் நல்லது கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கணக்காகவும் முப்பது வயசுக்கு முன்னாடி ஒரு ஜாதகருக்கு இந்த ஏழை சனி வந்தது அப்படின்னா அந்த சனி வந்து அவருக்கு மங்கு சனியாகவும் நிறைய கஷ்டங்களையும் அனுபவங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு சனியாகவும் நம்ம இருக்கிறோம் இது மங்கு சனி பொங்கு சனி மட்டும் இல்லைங்க மரணச்சனியாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சனி மங்கு சனி இரண்டாவது சனி பொங்கு சனி மூன்றாவது சனி மரணச்சனின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குதுங்க கண்டிப்பாக மூன்றாம் சனி மரண சனியாக அனைவருக்குமே இருக்காது பயப்பட வேண்டியதில்லை அதாவது முதல் சனி மங்கு சனி இரண்டாவது வரக்கூடியது பொங்கு சனியாக எடுத்துக்கலாம் அது கூட உறுதி கிடையாது மூன்றாவது வரக்கூடியது மருத்துவ சனி அதை உடல் ரீதியான வகையில் தொந்தரவுகளை கொடுத்து உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அக்கறை எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த உடல் ரீதியான தொந்தரவு உங்களுக்கு வரும்பொழுது உங்களுடைய குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் நீங்கள் சரியான வகையில் சரியான நேரத்தில் சரியான உணவு கொடுத்து கவனிக்கணுங்கிற ஒரு பற்றுதல் ஏற்படுத்தக்கூடிய சனியாக இருந்துகிட்டு இருக்குது நான்காவது சனிதான் மரண சனியாக இருந்துகிட்டு இருக்குது அது யாராக இருந்தாலும் நீ எவ்வளவு தானம் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு தர்மம் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அந்த கர்மா அப்படிங்கிற அந்த சனி பகவான் வந்து கண்டிப்பாக நான்காவது சனியாக வரும் பொழுது உங்களுடைய ஆத்மா அதாவது உங்களுடைய அந்த உயிர் சம்மந்தப்பட்ட வகையில் மரணம் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக கொடுத்துட்றார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை நீங்கள் எவ்வளவு தர்மம் பண்ணுங்கள் எவ்வளவு தானம் பண்ணுங்க எவ்வளவு நல்லவராக இருங்க நூற்றி இருபது வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சனி பகவான் நமக்கு சாஸ்திர ரீதியாக அதே மாதிரி சூட்சமாக சொல்லி வச்சிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து உண்மையாக வெளிப்படையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் முதல் சனி மங்கு சனி அப்படிங்கிறது எதனால் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா சின்ன வயசுல நமக்கு வயசு முறுக்கத்தில் வந்து இந்த சனி பகவான் வந்தது அப்படின்னா எது தப்பு எது நல்லது அதாவது எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்காம வயசு முறுக்கத்தில் நம்ம தொடர்ந்து தவறு பண்ணுவோம் அப்ப நமக்கு தொடர்ந்து கெடுதல் தான் வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மங்கு சனின்னு வச்சுருக்கிறாங்க பொங்கு சனி அப்படிங்கிறது முப்பது வயசுக்கு மேலே எப்படி திருமணமாக இருக்கும் அப்போ தனக்கு வந்து மனைவி குழந்தைகள் இருக்கும் பொழுது வந்து அந்த பொறுப்பு வரும் இல்லையா எவ்வளவு தான் ஒரு மகன் வந்து எவ்வளவு பெரிய வீரமா இருந்தாலும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த வீரத்தில் வந்து பாதி குறைஞ்சதே ஆகணும் அதில் வந்து பொறுமை பக்குவம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள்

எண்ணத்தில் அதே மாதிரி நான்காவது மூன்றாவது வரக்கூடிய சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இரண்டாவது சனி பொங்கு சனி மூன்றாவது சனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ சனி நம்ம எவ்வளவு திடகாத்திரமாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் உடல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய மருத்துவ சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் தரக்கூடிய உடலை பற்றி அக்கறை எடுக்கக்கூடிய ஒரு தனத்தை இந்த மூன்றாவது சனி கொடுத்து விட்ருக்கோம் அதுதான் மருத்துவ சனி நான்காவது சனி அப்படிங்கிறது மரணச்சனி அதை முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் இந்த மரணச்சனின்னு வர வரக்கூடிய தனத்தில் நமக்கு வந்து இந்த மரணம் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை வந்து நமக்கு சனி பகவான் கொடுத்துருவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது இந்த மாதிரி நான்கு வகையான சனிகள் இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி இந்த மங்கு சனி பொங்கு சனி சனி அதுக்கப்புறம் மரணச்சனி இப்படி இருந்தால் கூட இந்த மங்கு சனி பொங்கு சனி எது வந்தாலும் உங்களுக்கு பொங்கு சனியாகவே இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சில பேர் இருப்பாங்க பாருங்கள் ஏழரை சனி வந்ததுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லது நடந்தது இந்த வீடு வாங்கினேன் என் மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சேன் இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கினேன் அந்த இடம் நல்ல விலைக்கு போனதுனால பாதி இடத்தை விற்றுட்டு மீதி இடத்துல வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டினேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விவசாய பூமி வாங்குற அளவுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நடந்துருக்கு இன்றைக்கும் வந்து சனிப அதாவது பெரிய பெரிய மருத்துவமனைகள் பெரிய பெரிய திருமண மண்டபங்கள் பெரிய பெரிய அந்த கட்டிட கட்டிடங்கள் கட்டக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது எந்த நாடாக இருக்கட்டும் இந்தியா மட்டும் இல்லைங்க எந்த நாடாக இருந்தாலும் சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு பெரிய பெரிய விவசாய பூமி வச்சுருக்கக்கூடியது இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது இந்த ஒரு ஒரு பொண்ணுப்பாக்கம் வந்தாங்கன்னு வைங்களே அல்லது சொந்தக்காரர் வந்தாங்கன்னு வைங்க புதுசாக ஒரு சொந்தம் வந்தது அப்படின்னா அந்த சொந்தக்காரரை காலையில் கூட்டிகிட்டு போகும்போது தோட்டத்துக்குள்ள கூட்டிகிட்டு போகும்போது ஒரு வேப்பங்குச்சி எடுத்து ரெண்டாம் முறிச்சு பள்ளி விளக்கிக்கிட்டே சொல்லுவாங்க இந்த கண்ணுக்க வரைக்கும் தெரியுது பார்த்தியா அது பூரா நம்ம பூமி தான் அப்படிம்பாங்க அந்த மாதிரி கண்ணுக்கு வரைக்கும் பூமி சேர்க்கக்கூடிய அந்த பூமி யோகத்தை கொடுக்கக்கூடியது சனி பகவான் வந்து முதன்மையாக அப்படிங்கிறது தான் அருமையான உண்மையாக இருந்துட்டு இருக்குதுங்க அதனால் அந்த மாதிரி பூமி யோகம் கொடுக்கக்கூடியது சாமி கூட உங்களுக்கு யோகம் கொடுக்கணும்னா சனி பகவானுடைய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கணும் அந்த மாதிரி இந்த ஏழரை சனியோ அஷ்டமசனியோ அர்த்தாசம் சனியோ வரும் பொழுது நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாதகத்தில் எவ்வளவுதான் யோகம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தியாகத்தை கடைப்பிடிங்க நிச்சயமாகவே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து தியாகம் பண்ணுறோமோ இல்லையோ நல்லது பண்ணுற முடியுதோ இல்லையோ வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட அடுத்தவங்களை முடிஞ்ச அளவுக்கு துன்பப்படுத்தாமல் ஆறுதல் படுத்தக்கூடிய ஆறுதல்ங்கிறது செலவே கிடையாதுங்க எந்த நேரமாக இருந்தாலும் நம்ம வந்து வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு பொருள் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களே அந்த பொருளை எச்சா வந்து பிரிச்சு போட்டுட்டு இது ஆகவே ஆகாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு சில மெக்கானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இல்லாம இல்லாமல் ஆறுதல் கொடுக்கக்கூடியது இது பரவாயில்லைங்க சின்ன ப்ராப்ளம் தான் சரி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஆறுதல் கொடுக்கக்கூடியது ஒருவர் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம பார்க்க வர்றாரு அப்படின்னா அவருக்கு அது வந்து இந்த உங்கள் வாழ்க்கை இனிமேல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறத விட கவலைப்படாதீங்க இதுவெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான் தான் இதை விட பெரிய விஷயமெல்லாம் உள்ளவங்களை தப்பிச்சு வந்திருக்காங்க நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய தகுதி கண்டிப்பாக அனைவருக்கும் இருந்துகிட்டு அந்த ஆறுதலான வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதிரியான அதாவது அத்தாசம காலங்களில் கஷ்ட காலங்களில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அப்பப்போ தலதூக்கம் அப்படிங்கிறது பொதுவான விஷயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பார்த்து பாதசனின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த பாதசனின்னா என்ன அது எப்போ வரும் அதுக்கான பரிகாரம் என்ன பொதுவாக ஒருவருக்கு ஏழரை சனி வருது இல்லைங்களா ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுதே உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருது உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு முதல் கட்டம் அதாவது பின்னாடி கட்டத்தில் இருக்கும்பொழுது பன்னெண்டாவது கட்டத்துக்கு வரும்பொழுது அந்த உங்களுக்கு ஏழரை சனிங்கிற பெயர் ஆரம்பிச்சிருது அந்த ஏழரை சனியில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது அதாவது ஏழரை சனியை மூணு மங்க பிரிக்கிறோம் அதாவது முதல் ரெண்டரை வருஷம் அடுத்த ரெண்டரை வருஷம் அடுத்த ரெண்டரை வருஷம் முதல் ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனிங்கிறது ஏழரை வருஷம் தான் அதில் முதல் ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா விரய சனியாகவும் அடுத்த ரெண்டரை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சனியாகவும் அடுத்த ரெண்டு வருஷம் வந்து பாத சனியாக இருந்துகிட்டு இருக்கும் இதுதான் பாத சனிங்கிறது பாத சனி அப்படிங்கிறது தனியாக வர்றது கிடையாதுங்க இந்த ஏழரை சனியில் மூணாக பிரிக்கும் பொழுது அந்த மூன்றில் ஒரு ஒரு பங்கு கடைசி பங்கு பாத சனியாக இருந்துகிட்டுருக்குது அப்போ விரயச்சனி அப்படிங்கிறது ஏழற்சனியை ஆரம்பிக்கும் பொழுது எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு விரயச்சனி தான் விரயச் என்ன பண்ணும்னா இருக்கிற பொருளை வந்து விரயம் பண்ணக்கூடியது தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடியது ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருந்திங்கன்னா அந்த கடனுக்காக இருக்கிற பொருள் வந்து அவங்க அபகரிக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அதுவே ஜென்மச்சனி வந்ததுன்னு வைங்களேன் அந்த ஏழறை சனியிலே இரண்டாவது வரக்கூடியது அதாவது ஏழறை சனி முதல்ல இரண்டு வருஷம் கழிச்சு இரண்டரை வருஷம் கழிச்சு அடுத்து வரக்கூடிய இரண்டரை மாதங்கள் இரண்டரை வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்மச்சனி ஜென்மச்சனி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் வீட்டை விட்டு கிளம்பும் போதே தேவையில்லாத குழப்பம் உங்களுக்கு குழப்பம் அப்படின்னு வெளியில வர வேண்டியதில்லை அடுத்தவங்க கொண்டு வர வேண்டியதில்லை பிரச்சனை அப்படிங்கறது அடுத்தவங்க மூலமாக வர வேண்டியதில்லை உங்களுக்கு நீங்களே பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கும் அதாவது தெய்வ சன்னதியில் அர்ஜனை பண்ணால் கூட அந்த அர்ஜனையை கவனிக்காமல் நீங்களே வேறு பிரச்சனையை இருக்கக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத குழப்பம் வந்துட்டு இருக்கும் ஜென்மச்சனியில் தன்னுடைய தாயாரோ தன்னுடைய மனைவியே வந்து உங்களுக்கு நல்லது சொன்னாங்க அப்படின்னா ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னா அதை அமைதியை ஏற்றுக்காம எதிர்மறையாக எதிர்பதமாக பேசக்கூடிய சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஜென்மச்சனியில் அதுவே பாதசனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த விரயச்சனி ஜென்மச்சனி இரண்டு முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆகிடுது அதுக்கப்புறம் பாதசனிங்கிறது கடைசி ரெண்டரை வருஷம் அந்த பாதசனி அப்படிங்கிறது உங்களுக்கே கொஞ்சம் பக்குவம் வந்துடும் தொடர்ந்து அஞ்சு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு எல்லாம் பண்ணும் பொழுது தீர்க்கக்கூடிய கடைசியில் ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாதசனி என்ன ஆகும் நமக்கு வந்து இது இப்படி தான் இது இப்படி தான் நடக்கும் இது இப்படி இதுதான் உலகம் இதுதான் சமூகம் இதுதான் குடும்பம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சில பக்குவங்கள் அதாவது உலகை பற்றிய தெளிவான ஒரு சில விஷயங்கள் தெளிவுபட ஆரம்பிக்கும் அதுதான் பாதசனி அப்படி தெளிவுபட ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது பரவாயில்ல கஷ்டப்பட்டு பலனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாமல் இருந்தால் அதே கஷ்டமாயிடும் அப்போ கஷ்டத்தை வந்து ஈஸியாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துடும் அதுதான் பாதசனி இந்த பாதசனி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கால்வாசி கிணறு தாண்டியாச்சு இன்றைக்கி ஆவாசி ஈஸியாக தாண்டிடலாங்கிற என்ன உங்களுக்கு வந்துடும் அதுதான் பாதசன்னி பாதசனைங்கிறது தனிப்பட்ட முறையில் வராது ஏழரைச்சனை யாருக்கு வந்தாலும் அந்த ஏழரைச்சனையை மூன்று பங்காக பிரிக்கும் பொழுது அந்த மூன்று பங்காக பிரிக்கும் பொழுது அந்த மூன்று பங்கில் முதல் ரெண்டு பங்கு கெடுத்து கடைசி பங்கு வந்து பாதசனியாக நமக்கு சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் இப்போ சனி திசை ஒருத்தரோட ஜாதகத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சனி திசை இல்லை சனி புத்தி நடக்கும்போது அவங்களாவே சனி பகவான் அப்படின்னாலே திருநள்ளாறு கோவில்தான் அப்படி தானாக அந்த கோவிலுக்கு போய் வழிபடுறது வந்து நல்ல பலனை தருமா இல்லை அது மூலமாக ஏதாவது எதிர்வினை நடக்குமா சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கமோ அல்லது சனி பகவானுடைய திசையோ ஒரு ஜாதத்துக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பேர் சனி பகவானுடைய திசை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதில் கஷ்டகாலங்களில் வந்தது அப்படின்னா இல்லை தடைகள் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு ஒரு ஜோசியங்கிற நாலு ஜோசியத்தை பார்த்து நாலு ஜோசியருமே திருநள்ளாறு போயிட்டு வர சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கிளம்பி போய் நம்ம பரிகாரம் அதாவது பிரார்த்தனை வச்சுக்கிறோம் ஆனால் சனி திசை யாருக்கு வருதோ அவங்க சனி திசை வர்றதுக்கு முன்னாடியே அந்த சனி திசை வர வரக்கூடிய காலத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே திருநள்ளார் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் கோயிலில் வந்து நம்ம வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது அர்ச்சனை பண்றது அந்த திருநள்ளாறு நலத்திருத்தத்தில் வந்து குளிச்சு வர்றது இதெல்லாம் நல்லா இருந்துட்டுருக்கும் அப்படி குளிச்சு வந்து நம்ம திருநள்ளாவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போய் வெறுமனே குளிக்கிறோம் வெறுமனே ஒரு அர்ச்சனை பண்றோம் சீக்கிரம் வீட்டுக்குள்ளா வந்துட்டு இருக்கிறோம் அப்படி இல்லாமல் கண்டிப்பாக அந்த திருநள்ளார் சன்னதியில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் பெற்ற அதாவது தர்பாண்ய தர்பாரண்யேஸ்வரன் பட்டம் பெற்ற இடம் இருக்குது அந்த சனீஸ்வரன் கோயிலே பின்னாடி நிறைய பேர் நம்ம கவனிக்கிறதில்ல அந்த இடத்துல நின்று கண்டிப்பாக நீங்கள் பரி அதாவது பிரார்த்தனை பண்ணணும் பரிகாரம் பண்ணுறமோ இல்லையே பிரார்த்தனை பண்ணணும் அந்த அந்த இடத்துல நின்று எனக்கு வரக்கூடிய சனி திசையோ அல்லது ஏழரை சனியோ அல்லது அஷ்டமசனியோ எனக்கு நல்லது பண்ணணும் சாமி தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணியிருந்தாலும் அந்த கெடுதலையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லது பண்ணக்கூடிய தகுதியையும் அதற்கான மனப்பக்குவத்தையும் அதற்கான வருமானத்தையும் நீங்க பண்ண முடியாது இல்லையா நமக்கே சாப்பாடு இல்லாத பொழுது அடுத்தவங்களுக்கு பண்ண முடியாது அப்போ தன்னுடைய வயிறு நிறையிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய வயிற்று பசியை போக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து வருமானத்தையும் அதுக்கு வந்து வருமானம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து வேறு வகையான பாதை மாறாமல் அந்த வருமானத்தில் வந்து கண்டிப்பாக தானம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மன அமைப்பு லட்சுமியும் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையை நீங்கள் அதை எங்கே வச்சுக்கணும் தர்பாரண்யஸ்வரர் என்ற பட்டம் பெற்ற சனீஸ்வரனே பட்ட ஈஸ்வர பட்டம் பெற்ற அந்த தர்பாரிய தர்பாரண்யஸ்வரர் பட்டம் பெற்ற அந்த இடத்துல வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது சனீஸ்வர பகவான் கோயிலில் வந்து சனீஸ் பகவானுடைய உருவம் வந்து ஒரு பில்லரில் ஒரு தூணில் வந்து கல்லில் உள்ளே இருக்குது அந்த அந்த இடம் தான் வந்து அதாவது நல பகவானுக்கே விமோசனம் கொடுத்த சனி பகவான் விமோசனம் கொடுத்த இடமே அந்த இடம் நம்ம வந்து வெறுமனே விக்ரகத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறோம் அல்லது குளத்தில் வந்து மூலிகை எடுத்து வந்துட்டு இருக்கிறோம் பொத்தம் பொதுவாக கூட்டத்தோட கூடமாக ஒரு அர்ஜனை பண்ணி நமகான்னு வந்துட்ருக்குறோம் அப்படி எல்லாத்துக்கும் மேலே அதாவது நல்ல பகவானுக்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நல பவ பகவானுக்கு விமோசனம் கொடுத்த அந்த இடத்துல அந்த அந்த சனிசோன பகவான் உருவத்தை உருவம் பதிச்சு அந்த கிட்ட அந்த தூண் கிட்ட நின்று நீங்கள் ஒரு செகண்ட் பிரார்த்தனை பண்ணால் போதுங்க கண்டிப்பாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது அதி அதாவது கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படின்னு சனி பகவான் இருந்தால் கூட அதிர்சத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி பிறக்கும் போதே ஜாதத்தில் சனி பகவான் கெட்டு போய்தான் வந்திருக்கிறார் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டத்தை தான் கொடுப்பார் அப்படிங்கிற நிகதி இருந்தால் கூட அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய பத்தொன்பது வருஷத்தில் முதல் ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் அதை முதல் ஒன்பது வருஷம்

அதாவது நவ கிரகம் மட்டுமல்ல எந்த ஒரு விக்கிரகத்தையும் நாம் கையால் தொடக்கூடாது அப்படிங்கிறத உண்மையான விஷயம் இன்னும் சொல்ல போனோம்னா விக்கிரகத்தை வந்து நேருக்கு நேராக வந்து ரொம்ப நாளிகை அவர் ஒரு குறிப்பிட்ட நாளிகை வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது சனீஸ்வக வர பகவானுக்கு அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து சனீஸ்வர பகவானை சாய்வாக நின்று கும்பிடுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அது சாய்வாக நின்று கும்பிடுறது மட்டுமல்ல பொதுவாகவே சனீஸ்வர பகவானாக இருந்தாலும் சரி அல்லது வேறு விக்கிரமாக இருந்தாலும் சரி சாதாரண பிள்ளையார் சிலையாக இருந்தாலும் சரி கோயில் அந்த விக்கிரம் எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீங்கள் கையால் தொடக்கூடாது தொடும்பொழுது அந்த விக்கிரகத்துக்கு உண்டான பலன் அந்த விக்கிரகத்துக்கு உண்டான மகத்துவம் கம்மியாகுது அப்படிங்கிற விஷயம் மட்டுமல்ல அது கம்மியாகிறதுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சவோ தெரியாமலோ காரணமாயிடுறீங்க அதனால் கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் எந்த இடத்துலையுமே விக்கிரகத்தை வந்து நம்ம தொட்டு வணங்கக்கூடாது அப்படிங்கிறத பொதுவான விஷயம் அது சனீஸ்வர பகவானுக்கு மட்டுமல்ல எந்த விக்கிரகமாக இருந்தாலும் மாதிரி நவகிரகத்திலேயே அப்படி தான் நம்ம ஒன்பது முறை வளம் வரும்பொழுது நவகிரக மந்திரம் சொல்லலாம் நவகிரக மந்திரம் சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் வந்துட்டு இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லலாம் அந்த நவகிரக துதி இருந்துகிட்டு இருக்குது அது சொல்லலாம் காயத்திரி மந்திரம் அது சொல்லலாம் எதுவுமே தெரியாட்டி கூட செவ்வாய் பகவானே செவ்வாய் பகவான ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு சுத்துக்கு வந்து முதல் சுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானே சூரிய பகவான் வரலாம் இரண்டாவது சுத்து எதுக்கு எது சொல்கிறேன்னா இப்போ நிறைய பேர் எனக்கு மந்திரம் தெரியல சார் எனக்கு நீங்கள் மந்திரம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும்போது எங்களுக்கு மந்திரம் சொல்ல முடியாமல் இருக்கு அதனால கோயிலுக்கு போகல அப்படிம்பாங்க மந்திரம் சொல்ல தெரியாது அப்படிங்கிறாங்க நீங்கள் கோயிலுக்கு போகாமல் இருக்க வேண்டியதில்லை கோயிலுக்கு போகலாம் நவகிரகத்தை சுற்றி வரலாம் நவகிரகத்தை சுற்றி வரும்பொழுது ஒன்பது முறை சுற்றி வரோம் அந்த ஒன்பது முறை சுற்றி வரும்பொழுது ஒன்பது கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான நவகிரக துதி இருந்துட்டு இருக்குது அந்த துதி எல்லோருமே படிக்க முடியல அப்படிங்கற பட்சத்தில் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது அப்படி மந்திரம் தெரியாத இருந்தாலும் பரவாயில்ல தந்திரமான வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த ஒன்பது முறை வளம் பொழுது நவகிரத்தினுடைய முதல் அப்போ வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவான் அந்த ஒரு முறை சுற்றி முதல் முறை சுற்றி வரும்பொழுது சூரிய பகவானே சூரிய பகவானே சூரிய பகவானேன்னு சொன்னாலே போதும் இரண்டாவது முறை சந்திர பகவானே சந்திர பகவானேன்னு சொல்லி அந்த வளம் வரலாம் மூணாவது சுற்று வரும்பொழுது செவ்வாய் பகவானே செவ்வாய் பகவானே நான்காவது புதன் பகவானே புதன் பகவானே அஞ்சாவது வந்து குரு பகவானே குரு ஆறு சுக்கிர பகவானே சுக்கிர பகவானே ஏழு வந்து சனி பகவானே சனி பகவானே சனி பகவான் சொல்லும் பொழுது எப்போவுமே சனி அப்படிங்கிற தனியாக வார்த்தை சொல்லக்கூடாது சனி பகவான் சொல்லி தான் நம்ம சொல்லணும் எந்த இடத்துலையும் வந்து சனி அப்படிங்கிற வார்த்தையை ஒருமையாக பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே கடைபிடிக்கணும் ஒன்று அல்லது சனீஸ்வர பகவான்னு சொல்லலாம் இப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த சுத்தம் போதும்போது அந்த சனி சனி பகவானே சனி பகவான் சொல்லலாம் அதுக்கடுத்து ராகு பகவானே ராகு பகவானே அதுக்கடுத்து கேது பகவானே கேது பகவானே ஒம்பது சுத்து முடிஞ்சிருந்து இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ அல்லது மனப்பாடம் பண்ணியோ சொல்கிற மந்திரத்தை விட இது பல்வேறு மகத்துவம் கொண்ட மிகப்பெரிய ஒரு மகத்துவமாக உங்களுக்கு அமையும்ங்கிறத நீங்கள் வளம் வரும்போது தெரிஞ்சுக்க முடியும் வளம் வர வர நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த கொரோனா காலத்தில் நேயர்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க பொதுவாகவே எந்த நாளாக இருந்தாலும் அதாவது கொரோனாங்க மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்பாயின்ட் தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா நேரில் வர்றதுக்கு வெயிலாக இருக்கும் அல்லது மழையாக நேரம் நேரமின்ம காரணமாக இருந்துகிட்டு இருக்கும் அது வீட்டில் உட்காந்துட்டு இப்போ நேரில் வரந்தால் குடும்பத்தில் ரெண்டு பேர் தாய் தாப்பு ரெண்டு பேர் மட்டும் தான் வர முடியும் இதே வீட்டில் உட்காந்துட்டு ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்துனே வீங்களே டெலிஃபோன் மூலமாகவே முன்பதி வாங்கிட்டு இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நிகழ்ச்சியில் நம்பர் சொல்கிறீங்க இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லும்போது எல்லாமே சந்தேகம் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய நம்பர் வந்து சந்தேகம் கேட்கறதுக்குள்ள முன்பதி பண்ணுறதுக்காக சந்தேகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான சந்தேகம் வந்துட்டே இருக்கும் நான் உட்காந்து வருஷ கணக்கில் பேசினாலும் உங்களுக்கு சந்தேகம் தீராது அதனால் வந்து சந்தேகம் அப்படி உங்கள் ஜாதகப்படி என்ன சந்தேகம் உங்கள் ஜாதகப்படி என்ன யோகம் இருக்கு அந்த யோகம் எத்தனை நாளைக்கு பலிதமாகுது இருக்கிற காலத்தில் வந்து ஆயுள் காலம் உங்களுக்கு நூறு வயசு என்றால் கூட எந்த குறிப்பிட்ட அஞ்சு வருஷத்துக்குள்ளே யோகம் வருது அந்த அஞ்சு வருஷத்தை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற முக்கியமான உறுதியான தெளிவான விஷயங்களை தெரிஞ்சக்கூடிய அமைப்பு தான் ஜாதகங்கிறது அந்த ஜாதகம் வந்து நீங்கள் ஃபோன் மூலமாக அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய அந்த ஸ்காலில் போகக்கூடிய அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி அந்த நம்பர் முன்பதி வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஃபோன் மூலமாகவே ஜாதகம் கேட்டுக்கலாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் எல்லாம் அதை வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் அந்த அந்த நாளே வந்து அந்த ஜாதத்தை கணிச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கோயிலில் பூஜையில் வச்சு பிரம்மபுரத்தில் பூஜையில் வச்சு அடுத்த நாளே இன்றைக்கி வந்து நீங்கள் முன்பதிவு வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு ஜாதகம் சொல்லக்கூடிய அந்த டைம் சொல்லி உங்களுக்கு சொல்லிடுவோம் நேரில் வந்து பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நேரில் வந்து பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபோன் மூலமாக கேட்டுக்கிட்டால் கூட நேரில் வந்து பார்த்ததை விட பல மடங்கு திருப்தியான அளவுக்கு உங்கள் எல்லா சந்தேகம் சொல்ல கண்டிப்பாக நான் சொல்லுவோம் அதை அஞ்சு நிமிஷம் பேசுவோம் பத்து நிமிஷம் பேசணும் கணக்கெல்லாம் கிடையாது சாஸ்திரத்துக்கு ஜாதகம் எடுத்தால் அந்த ஜாதத்துக்கூடிய யோகங்களுக்கும் அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய பரிகாரங்களுக்கும் அந்த ஜாத ஜாதத்தில் இருக்கக்கூடிய பலன்களுக்கும் அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளுக்கும் எந்த அளவுக்கு டைம் எடுக்குதோ அந்தளவு நான் சொல்லுவோம் அஞ்சு நிமிஷம் தான் பேசுவோம் இதுக்கப்புறம் பேச மாட்டேங்கிற கணக்கெல்லாம் கிடையாது சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு ஏன்னா சாஸ்திரத்தை நம்பி ஆன்மீகத்தை நம்பி

இந்த நேரத்தில் உறுதிப்பட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை எங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி நெஞ்சுக்கிணைய நேர்களை நல்லவங்க கெட்டவங்க நல்லது கெட்டதுன்னு கலந்து அந்த சமூகத்தில் வந்து எல்லோருமே ஏறக்குறைய நல்லா பிழைக்கும் பொழுது நல்லவங்க பிழைக்க முடியாமல் போயிடாதுங்க விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்பட சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே இன்றைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நம்பரும் உங்களுடைய சொந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முன்பதிவு செய்யுங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசுங்கள் மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்